ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கவர்மெண்ட் லேப்டாப் வீடியோஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அந்த சீரீஸில் எனக்கு வீடியோ வேணும்னு கேட்டிருக்காங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்மளோட ப்ளூடூத் ஹெட்ஃபோனை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுனு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கம்பெனி ஹெட்ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, அதை நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் தான் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து snapsober.com வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ்னு ஒரு செகண்ட் வ்ளாக் சேனல் இருக்குது, அந்த வ்ளாக் சேனலையும் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் போய் நம்மளை கேட்கலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், போய் அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக் உள்ள போகலாம். இப்போ என்னோட ஹெட்ஃபோனை நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் வரட்டும். இப்போ வாங்க என்னோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். இப்போ என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சிம்பிளான விஷயம் தான். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹெட்ஃபோனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டார்ட் மெனு இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் பாரை நீங்கள் ஒரு தடவை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் கொடுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே அங்கே இருக்கும். நீங்கள் என்னத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே அங்கே இருக்கும், டேட் டைம் எல்லாமே. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டாக அந்த டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டிவைசஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். இது லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன், அதனால் ஆனு இருக்குது. நீங்கள் ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் அந்த அதர் டிவைசஸ்ல அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டாக ப்ளூடூத்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பென்ஸ் அண்ட் ஆடியோ டிவைசஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற ப்ளூடூத்துன்ற ஆப்ஷனை நீங்கள் ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட்ஃபோன், நீங்கள் எந்த ஹெட்ஃபோன் வச்சுருக்கீங்களோ அந்த ஹெட்ஃபோனோட பேர் காமிக்கும். இப்போ என்னோட ஹெட்ஃபோனோட பேர் காமிக்குது i12. இப்போ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பேர் பண்ணணும். அதை எப்படி பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் அதுவே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டிவைசஸ் ரெடி டு கோன்னு வந்துருச்சு, பேர் ஆகிடுச்சு. நீங்கள் டன் கொடுத்துருங்க. நீங்கள் டன் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேர்டுன்னு இருக்கிறது கனெக்டட்னு மாறிடுச்சு, கனெக்டட்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கனெக்ட் ஆனதை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனை விட்டு, அதாவது என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீனை விட்டு நான் வெளியே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீனை விட்டு நம்ம வெளியே போகலாம். இந்த மாதிரி இன்னும் நான் கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப்புக்கு நிறையா சீரீஸை கண்டினியூ பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லைக் கொடுத்தா தான் எனக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் இன்னும் சீரீஸில் அதிக வீடியோ பண்ணணும்னு எனக்கும் தெரியும். ஸோ லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ என்னோடய ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா எந்த லைட்டும் அதில் எரியல. கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ப்ளூடூத் ஆனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் i12 கனெக்ட் ஆகிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் எரியல. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்ஃபோனில் லைட் எரியும். இப்போ ப்ளூடூத்தை விட்டு நான் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்டும் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கனெக்டும் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத வீடியோட லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அப்படி இல்லைனா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்சாகவும் தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களை கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன்.